ஹாய், இது லிவித் ஃபுட். நம்ம இங்கே மார்னிங்லேருந்து லஞ்ச் வரைக்கும் ரெசிபிஸ் எடுத்திருக்கோம். ஒர்க்கிங் உமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் 30 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபில்டர் காஃபிக்கு நான் தயார் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு கப் ஃபில்டர் காஃபி குடித்தாதான் எல்லாருக்குமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ நமக்கு சூடாக ஃபில்டர் காஃபி தயாராக இருக்குது. இங்கே நான் அடைக்கி ஊற வச்சுருக்கேன். 1.5 கப் அரிசினா அதே அளவுக்கு 4 வித பருப்பையும் நம்ம ஊற வச்சிடலாம். 1 ஹவர் ஊறினா போதும். இதை நம்ம ஊறிய பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அவியல் செய்வதற்கு காய்களை 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழுவிடுறேன். இப்போ நம்ம காய்களை கட் பண்ணிடலாம். இந்த காய்களை கட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா எல்லா காய்களையும் கட் பண்ணணும். இப்போ நம்ம காய்களை கட் பண்ணிட்டோம். மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் நான் சாதத்துக்கு அரிசியை நல்லா கழுவி வேக வச்சிடுறேன். உங்ககிட்ட ஒரே குக்கர் இருந்ததுன்னா அரிசியும் காய்களையும் ஒரே குக்கரில் வேக வச்சிருங்க. இப்போ நம்ம முதல்ல பச்சடி தயார் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காவும் பூசணிக்காவும் எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காவை துருவி வச்சுக்கலாம். தேங்காவை நல்லா ஈரப்படுத்தி உடைச்சிடலாம். அப்போ தான் ஈவனாக உடையும். முதல்ல மிக்சியில் அரைக்கிற வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை எளிதில் முடிஞ்சிடும். இப்போ நம்ம துருவறதுக்கு நேரம் இல்லாததுனால தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட மிளகும் சேர்த்து முதல்ல பச்சடிக்கு அரைச்சி வச்சிடுறேன். அடுத்து இதே மிக்சி ஜார்லேயே நான் தேங்காய் சட்னிக்கும் அரைச்சிட்றேன். மிக்சி ஜாரை ஒரு கழுவு கழுவிட்டு அவியலுக்கு நம்ம அரைச்சிடலாம். இப்போ முதல்ல பச்சடி தயார் பண்ணிடலாம். அரைத்து வைத்த விழுதோட கட் பண்ணிய குக்கும்பர், துருவிய பூசணிக்காய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். நிறைய பேருக்கு பூசணிக்காய் அப்படியே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி துருவி சேர்த்தா அவங்களுக்கு தெரியாது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பூசணிக்காவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். தலைச்சுற்றல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும். இதில் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை இதை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைனா அப்படியே லஞ்சுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக சாலட் தயாராகிடுச்சு. நான் வந்து கடையிலேருந்து காய்கள் வாங்கிட்டு வந்தவுடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணுத்தையும் தனித்தனி கண்டெய்னரில் போட்டு வச்சிடுவேன். சமைக்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா கழுவிட்டு நான் கண்டெய்னரில் போட்டு வச்சிடுவேன். சமைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். அவசர ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு தக்காளி, கொத்தமல்லியில் இருக்கிற காம்பு இதை நல்லா கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ புளி நல்லா சுடுதண்ணியில் ஊறியிருக்கு. நம்ம ஒரு பாத்திரத்தில் புளியை நல்லா கரைச்சிடலாம். அரைத்து வைத்த விழுதையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இங்கே நமக்கு குக்கரில் சாதம் தயாராக வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நான் மிளகை பொடி பண்ணிடுறேன். இப்போ ரசம் நல்லா கொதிக்குது. நல்லா பதஞ்சி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அவசர ரசம் பருப்பு இல்லாத போது செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தூள் பண்ணிய மிளகுத்தூளை சேர்த்துடலாம். இதில் நான் பெருங்காய கட்டியும் சேர்த்துருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் நெய்யில் கடுகு, மிளகாய் தாளிச்சிடலாம். நமக்கு சூப்பராக ரசம் தயாராகிடுச்சு. இங்கே நான் குக்கரில் வேக வைத்த காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்த விழுத இந்த காய்களோடு சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அவியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவியல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை, இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான அவியல் நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. 30-40 மினிட்ஸில் நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு சூப்பராக அவியல் தயாராகிடுச்சு. இதை வந்து மார்னிங் அடையோட தொட்டுட்டு சாப்பிட்லாம். லஞ்சுக்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக அவியல் தயாராகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண ரெசிபீஸ்
இப்போ நம்ம தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கோம். காலையில் அடைக்கி அவியலும் தொட்டுக்கலாம், தேங்காய் சட்னியும் விருப்பம் இருக்கிறவங்க தொட்டுக்கலாம். இப்போ நான் சூப்பராக அவசர ரசம் செஞ்சுருக்கேன். ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக தயாராகிடுச்சு. நம்ம தயார் பண்ண பச்சடியும் தயாராக இருக்குது. இந்த சாலட் சாதமும் நமக்கு நல்லா வெந்து தயாராகிடுச்சு. சுட சுட சாதமும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடலாம். அரிசி அப்பளத்தை நல்லா பொரித்து வச்சுருக்கேன். அவியலுக்கு சூப்பரான காம்பினேஷன். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு 30-40 minutes ஆச்சு. நம்ம அடைக்கி அரைச்சி வச்சிட்டோம். இப்போ அடையும் வாக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் அடுப்படியில் நின்று செஞ்சோன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்னிங் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டு அடை வாத்திருக்கோம். இங்கே அடை அவியல் நான் வெல்லம் சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வெயிலுக்கு நான் லெமன் ஜூஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்பப்போ ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வெல்லம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லெமன் பிழிஞ்சிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். ஒர்க்கிங் உமனும் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் எடுத்துகிட்டு போகலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.